ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் ரோஹிணி, லுக்கிக்கு சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ அப்படின்னா, இப்ப வந்து என்னோட ஃபேஸ்ல நான் எந்த மேக்கப்புமே போடல, ஆனா நான் வந்து உங்களுக்கு மேக்கப் போட்டு காமிக்க போறேன். நம்ம வெளியே போகும்போது எப்படி போகணும் அப்படின்னா, சூப்பரா நிறைய மேக்கப் போட்டுட்டு போனாதான் நம்ம அழகா இருப்போம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கம்மியா மினிமல் ப்ராடக்ட் வச்சு நம்ம சிம்பிளா மேக்கப் பண்ணிட்டு போனாலே சூப்பரா இருக்கும். ஆனா அந்த சிம்பிளான மேக்கப் எப்படி பண்றது அப்படின்னு சில பேருக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து ஹெவியா போட்டுட்டு போனோம்னா ஒரு மணி நேரத்துல அந்த மேக்கப் வந்து களைஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பொண்ணா அந்த பொண்ணு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப நேரம் ஆயிரும். அந்த மாதிரி ஆயிடும். அதனால நம்ம சிம்பிளா வீட்டுல இருக்கிற மாதிரியே நம்ம மேக்கப் போட்டு போடாத மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப், அதாவது நம்ம ஊரை வந்து ஏமாத்து போறோம், எல்லாத்தையும் ஏமாத்து போறோம். நான் மேக்கப் போடவே இல்லை அந்த மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு மேக்கப், அந்த மாதிரிதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ரொம்ப கம்மியான ப்ராடக்ட் வச்சு. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்த உடனே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, டக்குன்னு வந்து கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை வந்து பிரஸ் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேய் மாதிரி அதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி செக்யூர் பண்ணிக்கிறேன், டிஸ்டர்பன்ஸ் இல்லாம என்னோட மூஞ்சில. ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். பண்ணி ஒரு மணி நேரம் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, மிஸ்ஸில்லர் வாட்டர், கிளென்சிங் வாட்டர் எடுத்து நான் ஒரு வாட்டி என்னோட ஃபேஸ வந்து வைப் பண்ணி எடுத்துக்க போறேன். ஏதாவது எக்ஸ்ட்ரா டர்ட் இருந்தா ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போறோம். இதெல்லாம் மேக்கப்புக்கு முன்னாடி ஸ்டெப். நான் வந்து உங்களுக்கு சுத்தமா தெரியல மேக்கப் அப்படின்னா, அதுக்காக நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து மேக்கப் முன்னாடி ஸ்டெப், இன்னும் மேக்கப்கே நம்ம போகல. ஓகேங்களா, மாய்ஸ்சரைசர் எடுத்து நம்ம ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணி. இது வந்து நியூட்ரிஜினாவோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாய்ஸ்சரைசர். விண்டரா இருந்தாலும் சரி, சம்மரா இருந்தாலும் சரி, நல்ல கோல்டா இருக்கு அப்படின்னாலும் சரி, எப்ப வந்தாலும் நம்ம சன்ஸ்கிரீன் போடணும். இது வந்து மாமா அர்த்தோட சன்ஸ்கிரீன். இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு 5 minutes வந்து அப்சர்வ் பண்ண விடுறேன். உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா நீங்க டக்குன்னு மேக்கப் போட்டுடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. நல்ல 5 minutes வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்கிரீனும் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ப்ரைமர் வந்து நான் போட போறது இல்லை, டைரக்டா நான் வந்து கன்சீலர் போயிருவேன். ப்ரைமர் வந்து நீங்க போடுறேன்னா போட்டுக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். நான் வந்து இன்னைக்கு ப்ரைமர் போடல. நான் வந்து கன்சீலருக்கு வந்து மெபலினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் வந்து யூஸ் பண்றேன். இது ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் என்ன ஷேட் யூஸ் பண்றேன் அப்படிங்கறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேங்களா, எனக்கு வந்து ரொம்ப பிக்மெண்டேஷன் கிடையாது, அதனால நான் லைட்டா அப்ளை பண்ணா போதும். உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, எனக்கு வந்து பிக்மெண்டேஷன் அதிகமா இல்ல, நான் அதனால எங்கெங்க போடுறேன் அப்படிங்கறது பாருங்க. இந்த கன்சீலர்ல என்னன்னா, நம்ம போடுறோமா இல்லையாங்கிறதே தெரியாது, அந்த மாதிரி ரொம்ப இதா இருக்கும். இப்ப தெரியும் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறது, இங்க போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கண்ணுக்கு கீழே ரொம்ப லைட்டா, அதிகமா இல்ல. இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, வாயை சுத்தியும் கண்ணை சுத்தியும் போட்டிருக்கேன். கை வச்சு நல்லா செட்டில் பண்ணிக்கிறேன். நான் ஜஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட வந்து அங்கங்க வந்து செட்டில் பண்றேன், அவ்வளவுதான். இப்போ என்னோட ஃபேஸ்ல வந்து கன்சீலர் போட்டாச்சு. உங்களுக்கு தெரியும் வாயை சுத்தி இருந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்து இதா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்டேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கலர் கரெக்டர் யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மெபலின் ஃபிட்மியோட லூஸ் பினிஷிங் பவுடர் வந்து யூஸ் பண்றேன். காம்பாக்ட் யூஸ் பண்றேன், நீங்க பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்றேன். இதுக்கு வந்து ப்ரஷ் எடுத்துட்டு ப்ரஷ்ல இப்படி தொட்டுட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப நான் இந்த சைடு மட்டும் நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அப்பதான் பவுடர், காம்பாக்ட் பவுடர் எல்லாமே உங்களோட ஷேடுக்கு தகுந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நீங்க லைட் மேக்கப்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ உங்களுக்கு இந்த பக்கம் ஃபேஸ்க்கும் இந்த பக்கம் ஃபேஸ்க்கும் நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் நினைக்கிறேன். இந்த பக்கம் உங்களுக்கு எந்த பிக்மெண்டேஷனும் இல்லாம வந்து ஃபேஸ் வந்து நல்லா உங்களுக்கு பிரைட்டா ஒரு ஃபவுண்டேஷன் போடுற லுக் வந்து பினிஷ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. இந்த பக்கம் ஒரு மாதிரி ஆயிலியா கொஞ்சம் அங்கங்க வந்து இதா இருக்கிற மாதிரி இருக்கு, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்ப ஃபுல் ஃபேஸ்க்கு நான் அப்ளை பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளவுதான், ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஐஷேடோ, ஐஷேடோ வந்து போடுறதுனா போட்டுக்கலாம் உங்களோட இஷ்டம்தான், ஆனா நான் வந்து லைட்டா தெரியாத மாதிரி வந்து போடுவேன். இப்ப வந்து சுஸ் பியூட்டியோட ஐஷேடோ வந்து எடுத்திருக்கேன், வந்து நம்ம அப்படியே தெரிஞ்சு தெரியாத மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டா போட்டா நல்லா இருக்கும். இது சென்டர்ல இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் மாதிரி ஒரு ஷேடு, அதை நான் எடுத்து என்னோட கையில தான் எடுக்கிறேன், பிரஷ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப லைட்டா தெரியவே கூடாது, உங்களுக்கு தெரியுதா, தெரிஞ்சு தெரியாத மாதிரி. இது வந்து என்வைபேயோட வந்து கோல் காஜல், இதை வந்து நான் மேல வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐலைனர் விடமே இது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு மேட் பினிஷ் லுக்ல. ஓகே, நான் வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணியாச்சு, லைட்டா நான் வந்து விங் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கேன். அவ்வளவுதான், உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் மஸ்காரா, மஸ்காரா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்பதான் உங்களோட கண்ணு வந்து நல்லா தெரியும். மஸ்காரா அப்ளை பண்ணியாச்சு, நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேவரட் பார்ட் வந்து லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக் போட்டதான் அப்படியே மேக்கப்பே பினிஷ் ஆன மாதிரி அப்படியே சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு நியூ லிப்ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அதுக்கு வந்து லாக்மி ஃபோர் எவர் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து 15. லிப்ஸ்டிக் போட்டுட்டு அப்படியே உதட்ட இப்படி எல்லாம் பண்ணி பார்த்ததா கொஞ்சம் நல்லா இருக்கும், அதனால கொஞ்சம் வாய் அஷ்டகோணத்துல போகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிங்க் பீச் கலர் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் இங்க லைட்டா சீக்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்க போறேன். உங்களுக்கு ஒரு பிளஷ் மாதிரி தெரியும், இங்க அப்ளை பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அப்படியே அப்ளை பண்ண, லைட்டா ரொம்ப லைட்டா ரிமைனிங் இருக்கிறது, சாரி நிறைய எடுத்தேன், ரொம்ப லைட்டா தொடச்சிடலாம், ரொம்ப லைட்டா மூக்குலயே அப்ளை பண்ணிக்கோங்க. ரொம்ப அப்ளை பண்ணிட்டனோ கோமாளி மாதிரி ஆயிடுச்சோ, தெரியாம நான் எடுத்துட்டேன், நீங்க ரொம்ப லைட்டா அப்ளை பண்ணுங்க. ஓகே, ஒரு 5 minutes கூட ஆகாது, டக்கு டக்குன்னு நீங்க பண்ணிடலாம், ஆனா நான் உங்ககிட்ட பேசிட்டே பண்றதுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து பொட்டு வந்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல ஒரு பெல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிருங்க, கரெக்டா சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா ஜாலியா ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்றேன். டில் தென் டேக் கேர், டாடா பை.